கிறிஸ் இயேசுக்குள் மிகவும் பெரியமான மாதா தொலைக்காட்சி குடும்பத்தாரே மெசியாவை தேடு என்கின்ற திருவருகை கால தொடர் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகின்றோம் இறைவாக்கினர் எசியாவை திருவருகை கால இறைவாக்கினர் என்று சொன்னால் மிகையாகாது இறைவனுடைய இதயத்தை படம் பிடித்து காட்டுகின்ற இறைவாக்கினர் இந்த இறைவாக்கினுடைய இறைவார்த்தைக்கு இப்போது நாம் செவிமடுப்போம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் பத்து முதல் பதினாறு முடிய ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளி சொல்லியது உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும் அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார் அதற்கு ஆகாசு நான் கேட்க மாட்டேன் ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார் அதற்கு எஸ்ஸாயா தாவிதின் குடும்பத்தாரே நான் சொல்வதை கேளுங்கள் மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ ஆதலால் ஆண்டவர்தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார் இதோ கருவுற்றிருக்கும் அந்த இளம்பெண் ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார் அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார் தீமையை தவிர்த்து நன்மையை நாண்டித் தேர்ந்து கொள்வதற்கு அறியும்போது அவன் வெண்ணையையும் தேனையும் உண்பான் அந்த குழந்தை தீமையை தவிர்த்து நன்மையை நாடி தேர்ந்து கொள்வதற்கு முன் உம்மை நடுநடுங்க செய்யும் அரசர்கள் இருவரின் நாடுகளும் பாலை நிலமாக்கப்படும் இந்த திருவருகை காலத்திலே அதிகமாக உச்சரிப்படுகிற அழகான ஒரு சொல் இருக்கிறது என்று சொன்னால் அது இம்மானுவேல் என்பதாகும் இம்மானுவல் என்பதற்கு கடவுள் நம்மோடு அல்லது கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாகும் இந்த அழகான பொருள் அற்புதமான ஆறுதலின் நிறைவாக கொடுக்கப்பட்ட ஒரு காலகட்டம் சற்று வித்தியாசமான ஒன்று ஆகாசு மன்னன் யூதாவினுடைய அரசனாக இருக்கிறான் இஸ்ராயேலும் சீரியாவும் மற்ற நாடுகளோடு இணைந்து அவன் மீது படைத போர் தொடுக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அச்சுறுத்தலத்திற்கும் அச்சத்திற்கும் உள்ளாகி போன அரசன் கலங்கி தவிக்கிறான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் பொன்னும் பொருளும் கொடுத்து அசிரியாவை தன் பயப்படுத்தி அசிரியா தனக்கு உதவுமா என்று அவன் எதிர்பார்த்து காத்து கிடக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே நம்பிக்கை இழந்து போய் நான் உள்ளம் உடைந்து போய் இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இறைவாக்கனை இயசையா இந்த இறைவாக்கு பகுதியை கொடுக்கிறார் இந்த பகுதியில் இறைவாக்கணம் வந்து இளம்பெண் என்கின்ற பகுதி இப்ரீம் மொழியிலும் கிரேக்கு மொழி தொடர்களே பார்த்தனோஸ் என்கின்ற கன்னிப்பெண் என்கின்ற வார்த்தையும் பயன்படுத்துகிறார் இப்ரஹிம் மொழியிலே என்பது மனம் ஆணவராக இருக்கலாம் அல்லது மனம் ஆகாதவளாக இருக்கலாம் ஆல்மா ஆல்மா என்கின்ற வார்த்தை அந்த இப்ரே சொல்லாக இருக்கிறது அந்த வா அந்த வார்த்தை எது யாரை குறித்து காட்டுகிறது சொன்னால் ஆகாசனுடைய இளம் மனைவியை குறித்து காட்டுகிறதாக இருக்கலாம் என்றும் ஒரு சிலர் குறிப்பிட்டு சொல்கிறார்கள் இதே மொழிபெயர்ப்பு செய்கின்ற பொழுது கிரேக் மொழியில் மொழியாக்கம் செய்கின்ற பொழுது மொழிய மொழிபெயர்ப்பாளர்கள் அதை பார்த்தனோஸ் கன்னிப்பெண் என்று வரையறுக்கிறார்கள் இந்த கன்னிப்பெண்கின்ற வார்த்தையைத்தான் மத்தியு ஒன்று இருபத்தி மூன்றிலே பயன்படுத்துகிறார் அது குறிப்பாக அழகான வகையிலே என்னுடைய பராமரிப்பு திட்டத்தில் வக்கீல வருகின்ற ஒரு வார்த்தையாக அன்னைமிரியாளுக்கு முற்றிலும் பொருந்து போகிற ஒரு வார்த்தையாக அமைகிறது ஆண்டவரே அடையாளத்தை கேள் என்று சொல்லுகின்றார் ஆனால் அவர் கேட்க மாட்டேன் என்று சொல்லுகின்றார் இந்த அடையாளம் கேட்பது என்பது திருவிழி முழுவதுமே பரவி கிடக்கின்றது ஆண்டவட்டையே வந்து பல சூழலில் வந்து ஒரு அடையாளத்தை கேட்கின்றார்கள் சீடர்கள் கேட்கின்றார்கள் மற்ற மனிதர்கள் எல்லாம் கேட்கின்றார்கள் அதான் ஞானத்தை தேடுவது எண்ணம் அறிகுறிகளையும் அடையாளத்தையும் யூதர்களின் எண்ணம் என்று ஒரு வழக்கே இருக்கிறது ஆனால் இங்கே இறைவனை முன் வருகின்றார் நம்ம யோவான் நற்செய்தி முழுவதும் பார்த்தோம்னால் இந்த அடையாளங்கள் சயின்ஸ் செமியோன் என்பது எருனுடைய வல்ல செயலையும் பேராற்றலையும் வெளிப்படுத்துகின்ற நிகழ்வாகவே நற்செய்தி சுட்டி காட்டுகின்றது இங்கே கூட பார்த்தோம்னா இறைவன் முன் வந்து தன்னுடைய பேர் ஆற்றலை வெளிப்படுத்த ஒரு அருள் அடையாளத்தை கொடுக்க இங்கே முன் வருகின்றார் அவங்க வரலாற்று ரீதியாக அவர்களுக்குள்ளாக ஒரு பதட்டம் இருக்கின்றது போராட்டம் இருக்கின்றது சங்கடங்கள் இருக்கின்றது அச்சம் இருக்கின்றது அடுத்து என்ன நடக்குமோ என்கின்ற எண்ணம் இருக்கின்றது தங்களுக்கு அடிமைத்தனம் வந்துவிடுமோ என்கின்ற எண்ணம் இருக்கின்றது இதற்கெல்லாம் வெளியாக தான் ஆண்டவர் சொல்கின்றார் அது ரொம்ப முக்கியமான வந்து ஆண்டவரே முன்வந்து ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார் அந்த வாக்குறுதி எல்லாருக்கும் பொருத்தமான ஒரு வாக்குறுதியாக எல்லாருக்கும் பொருந்துகிற ஒரு வாக்குறுதியாக அமைகிறது இட் இஸ் ஃபார் எவ்ரிபடி எவ்ரிபடி

உன்னை தாங்குவேன் தாங்குவேன் இறைவன் எப்படியெல்லாம் உடனிருக்க சித்தமாக இருக்கிறார் எப்படி உறுதிப்படுத்த சித்தமாக இருக்கிறார் என்பதை இறைவாக்கினர் அழகாக படம் பிடித்து காட்டுகின்றார் அது பழைய மொழிபெயர்ப்பில் இம்மானுவேல் இம் என்றால் வித் என்ற உடன் என்ற அர்த்தமாகும் ஆனோ என்றால் நம்மோடு கடவுள் நம்மோடு என்று மொழிபெயர்ப்புகிறார்கள் அது இப்போது இப்போது வருகிற புதிய மொழிபெயர்ப்பிலே கடவுள் நம்மோடு உள்ளார் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று அழகான ஒரு அழகான சொல்லிலே போய்ட்டு இருக்கேன் அந்த கடவுள் நம்மோடு என்பது எவ்வளோ ஆறுதலான ஒரு செய்தி ஆறுதலான செய்தி திருவரகி கால இந்த தியான நாட்களில் இறைவாக்கின ரசியா நமக்கு மிகப்பெரிய செய்தி தருகின்ற கடவுள் உங்களோடு இருக்கிற கடவுளினுடைய உள்ளத்தில் இருக்கின்ற நீ தனிமையில் இருக்கிறாயா பிரச்சனையில் இருக்கிறாயா போராட்டத்தில் இருக்கிறாயா சங்கடத்தில் இருக்கின்றாயா கடன் தொழில் இருக்கின்றாயா அல்லது உனக்குள்ளாக உள்மன போராட்டங்கள் இருக்கின்றதா உறவு சிக்கல்கள் இருக்கின்றதா பல்வேறு வித விதமான அடிமைத்தன பழக்க வழக்கங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றதா உங்களுடைய பொருளாதார வாழ்வு சீர்குலைந்து விடுமா குடும்ப வாழ்வு சீர்குலைந்து விடுமா அல்லது சாத்தானுடைய சூழ்ச்சிகளும் அல்லது பேர் ஆபத்துகளும் வந்துவிடுமோ என்று கலங்கி கொண்டிருக்கின்றாயா எசையரே வாக்கனை சொல்கின்றார் கடவுள் உன்னோடு அதுவும் குறிப்பாக நீதித்தலைவர்கள் புத்தகம் ஆறாம் அதிகாரம் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு அறி வார்த்தைகளில் ஆண்டவர் உன்னோடு இருக்கிறா என்று ஆண்டோடைய தூதர் வார்த்தை தெரிவிக்கிறார் அப்போ கிதியோன் கேட்கிறாரு ஆண்டவர் எங்களோடு இருக்கிறாருன்னா எங்களுக்கு ஏன் இப்படியெல்லாம் நடக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார் அவருடைய மகத்தான செயல்கள் எங்கே என்று ஒரு கேள்வி கேட்கிறார் சில பேர் ஆண்டவர் நம்மோடு என்ற வார்த்தை கேட்டவுடன் அவர் எங்களோடு இருந்தால் ஏன் இவ்வளோ கஷ்டம்னு சொல்லி கேட்பாங்க அவருடைய வல்ல செயல்கள் எங்கே என்று கேட்பார்கள் அன்புக்குரியர்களே நீ தான் அந்த மிரக்கல் யூ ஆர் த மிரக்கள் ஆஃப் காட் யூ ஆர் த மிரக்கள் ஆஃப் காட் ஆனோர் உன்னோடு என்று சொன்னால் நீ அதிசயங்கள் செய்வாய் கடவுள் உங்களோடு இருக்கிறார் கடவுள் என்னோடு இருக்கிறார் என்கின்ற உண்மை செய்தியை நாம் பகிர்ந்து கொள்வோம் குறிப்பாக யார் யாரெல்லாம் தேவையில் இருக்கிறாங்களோ கஷ்டத்தில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த செய்தியை நாம் சொல்லுவோம் கடவுள் உங்களோடு இருக்கிறார் தைரியமாக இருங்கள் அஞ்சாதீர்கள் கலங்காதீர்கள் என்கின்ற செய்தியை இந்த நாள் முழுவதும் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது எல்லாம் எல்லோரிடமே இந்த செய்தியை நாம் பகிர்ந்து கொள்வோம் இந்த இம்மானுவேல் இறைவனுடைய உடனிருப்பை உணர்ந்து வாழ இப்பொழுது வர வேண்டி ஜபிப்போம் எங்களை பாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம் இந்த நாளின் நல்ல செய்திக்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே உம்முடைய பெயர் இம்மானுவேல் என்பதாகும் இம்மானுவேல் என்பதற்கு கடவுள் நம்மோடு உள்ளார் என்று பொருளாகும் என்று நினைத்து பார்த்து நன்றி கூறுகிறோம் சாமி நீர் எங்களோடு இருக்கிற தெய்வமாக இருப்பதற்காக நன்றி கூறுகிறோம் இருக்கிறவர் நாமே என்று சொன்னீர் சாமி இருக்கிறவராக இருக்கிற நீர் எங்களோடு இருக்கிற என்பது எவ்வளவு மகிழ்ச்சியான செய்தி சுவாமி கடவுள் நண்பக்கமாக பொழுது நமக்கு எதிராக எவன் எழ முடியும் என்று பௌரிடுகிறார் கேட்பதைப் போல ஆண்டவரே நீர் எங்களோடு இருப்பதனால் உள்ளத்திலே உரமும் நெஞ்சி நெஞ்சு நிலை திறனும் நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக எல்லா விதமான அச்சங்களிடமிருந்தும் நம்பிக்கையிலிருந்தும் விடுதலை பெற்று மகிழ்ச்சியின் பிள்ளைகளாக உலாவர அல்வீராக ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறதை உறுதிப்படுத்துவதனால் நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு மனிதர்களிடம் ஆண்டவர் என்னோடு உள்ளார் என்னோடு உள்ள ஆண்டவர் உன்னோடும் பார் அஞ்சாதே என்ற மகிழ்ச்சியின் செய்தி பகிர்ந்து கொடுக்க எங்களுக்கு பலம் தருவீராக இந்த நாள் இனிய நாளை அமைய நீரை ஆஸ்வதிப்பீராக என்றும் வாழும் இயேசு வழியாகவே உண்மை மன்றாடுகிறோம் ஆமேன் அன்புக்குரியவர்களே மீண்டும் மெஸ்ஸியாவை தேடி இருக்கின்ற திருவருக்கை கால தொடர் மூலமாக உங்களை சந்திக்கின்ற வரை உங்களிடமிருந்து மகிழ்வோடு வரைபடுகின்றோம் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி வாழ்க